வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னையில தாங்க இருக்கோம். சென்னை பல்லாவரம் சந்தை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறும். அந்த சந்தையில தான் இருக்கும். இந்த சந்தையில என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கோம். நீங்க யார் யார் வந்துருங்க இந்த சந்தைக்குன்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா முதல் டைம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை நடைபெறுது. நிறைய மக்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைகளும் வச்சிருக்காங்க, நிறைய மக்கள் வாங்குறதும் இங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா சோபா பெட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க. பல்லாவர சந்தை பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதே காலத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து ரேடியோ, அந்த காலத்து ஃபோன், இதெல்லாம் நீங்க அதிகமா பார்த்துருக்கே மாட்டீங்க. நம்ம பல்லாவர சந்தையில வந்தீங்கன்னா பார்க்கலாங்க. பழைய காலத்து நாணயங்கள், அந்த காலத்து டெலிஃபோன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் வச்சிருக்காங்க. விற்பனை தானே, விற்பனை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிலைகள், அருமையான சிலைகள் எல்லாம் இருக்கு விற்பனைக்கு. நீங்க பல்லாவரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அண்ணங்கள வந்து விசிட் பண்ணி பாருங்க. மொபைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த பிரைஸ் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கிட்டு இருக்காங்க. சாம்சங் 4G மொபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பல்லாவர சந்தையில். ஒர்க்கிங் கண்டிஷன்ல உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு தராங்க. இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கு எல்லாமே. வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த பல்லாவர சந்தையில வந்தா வாங்கலாங்க. பேக் ஐட்டம் நம்ம வீட்டுக்கு தேவையான லைட்டு, ஷேவிங் மிஷின் எல்லாமே, டைலருங்க, துணி தைக்கிறது. நீங்க கீழ்ச்சினா தச்சுக்கலாம். 350 ரூபா தான். பல்லாவர சந்தையில தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. அருமையா தைக்குது பாருங்க. எவ்வளவு ரேட்? 350. நீங்க பல்லாவர சந்தை வந்தீங்கன்னா மறக்காம நீங்க வாங்கிக்கோங்க. பூட்டு எல்லாம் விற்பனை ஆயிருக்கு. பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. மொபைல் ஸ்டாண்டுங்க, மொபைல் ஸ்டாண்டு எல்லாமே விற்பனை ஆயிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, கம்ப்யூட்டர், ரேடியோ, டிவி எல்லாமே யூஸ்டு ஐட்டம் தாங்க விற்பனை தான். உங்களுக்கு அந்த ஃபேர் பார்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க எல்லாமே. அந்த ஃபேர் பார்ட்ஸ் கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம். பாருங்க, டீப்பனி சார் 1200. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெங்கலத்தால பொருட்களா இருக்கு. பைனாகுலருங்க,
பாருங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த பல்லாவரம் சந்தையில் மக்களுடைய கடைகள் அதிகமாக இருக்கும், மக்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் யார் யார் வந்திருக்கீங்க என்னன்றதையும் மறக்காமல் கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பல்லாவர சந்தைக்கு வந்துருக்கீங்களான்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைம் தாங்க வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவலு, எல்லாமே ஏ டு இசட் எல்லா பொருட்களுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்படுது இந்த சந்தையில், பல்லாவரம் சந்தையில். நிறையா மக்கள் வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுடைய வீட்டுக்கு. சென்னைனாவே இந்த பல்லாவரம் சந்தை தாங்க ஃபேமஸ். வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த பல்லாவரம் சந்தை. பல்லாவரம் சந்தை மாலை நேரத்தில் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான ஏ டு இசட் எல்லா பொருட்களும் இங்கே வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. நிறையா மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த பல்லாவர சந்தையில் விசிட் பண்ணி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே என்னென்ன பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இங்கே பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. நிறைய மக்கள் குடும்பத்தோட அங்கே வந்து விற்பனைக்கு விற்பனையாகும் பொருளை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அந்த சென்னையில் இருக்கும் அனைத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கிறதுக்கு பல்லாவரம் சந்தைக்கு வருவாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேறு லெவலுங்க அந்த சந்தை விசிட் பண்ணி பார்த்தோம், அருமையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த சந்தையில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் வந்துடுங்களா என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.